வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டார்ஸ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், எப்போ போல் ஃபஸ்ட் 5 கொஸ்டின் பார்த்துருவோம். இன்றைக்கி பார்க்குற அந்த 5 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், திருக்குறளை பற்றின ஒரு விஷயங்கள் தான். ஸோ கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ். திருக்குறள் எப்படிலாம் போற்றப்படுகிறது அப்படின்ற கூற்றுகள் தான். தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என பாராட்டப்பெறும் நூல் திருக்குறள். அணுவை துளைத்தேல் கடல் அணுவை துளைத்து ஏழ்கடலில் புகட்டி குறுகத்தளித்த குரல் அப்படின்னு புகழ்ந்தவர், திருக்குறளை புகழ்ந்தவர் யாருங்க? ஔவையார். அணுவை துளைத்தேழ்கடலில் புகட்டி குறுகத்தளித்த குரல். வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே, இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே. இப்படிலாம் திருக்குறளை புகழ்ந்தவர் பாரதிதாசன். திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் மிகச்சிறந்த உரை அப்படின்னு சொல்லி போற்றப்படுகிறது. யாருடைய உரை? பரிமேலழகர் உரை தான் மிகச்சிறந்த உரை. திருக்குறள் என்பது ஒரு அடையெடுத்த கருவியாகு பெயர். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் அப்படின்னா யாருங்க? திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் கே.எம். பாலசுப்ரமணியம். தெலுங்கில் மொழிபெயர்த்தவர் வைத்தியநாத பிள்ளை. லத்தீனில் வீரமாமுனிவர், ஜெர்மனில் ஹிரால், ஆங்கிலம் ஜியூபோப், ஃப்ரெஞ்சு ஏரியல், வடமொழியில் அப்பர் தீட்சகர், இந்தியில் பி.டி. ஜெயின் அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்தாங்க. ஸோ இதெல்லாம் திருக்குறளை பற்றின முக்கியமான கொஸ்டின் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இலக்கிய வரலாறில் இன்னொரு பாட்டு, அதாவது சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் உள்ளடக்கமாக இருக்குது. ஸோ அதை நம்ம அந்த இலக்கிய வரலாறு பார்க்கும்போது இன்னும் டீப்பாக நிறைய இருக்குது. இன்னும் இலக்கிய வரலாறு சம்மந்தமாக இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம இன்னும் பார்ப்போம். அது சின்ன டாபிக் கிடையாது, அது ஒரு பெரிய டாபிக் இலக்கிய வரலாறுங்கிறது. ஸோ இது வந்து நம்ம வேகமாக பார்த்துருவோம், முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துருவோம். ஏன்னா ஃபுல்லாக பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்காது, அது தேவையும் கிடையாது. எது முக்கியமோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். தமிழின் தொல்லிலக்கணமான தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்கள்? 3 அதிகாரங்கள், 5 இலக்கணங்களை கூறுகிறது. தமிழின் தொல்லிலக்கணமான தொல்காப்பியம் அதிகாரங்கள் எத்தனை? 3. இலக்கணங்கள் 5 இலக்கணங்களை சொல்லுது. எழுத்து அதிகாரத்தில் இதனுடைய 3 அதிகாரங்கள் என்னென்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எழுத்து அதிகாரத்தில் எழுத்துக்களின் ஒளி மற்றும் வரி வடிவங்களின் தோற்றம், வகை, அளவு, எழுத்துக்கள் சொல்லாக மாறுதல், சொற்கள் புணர்தல் போன்றவை விளக்கப்படுகின்றன. மிக முக்கியமான காரணம் அதாவது தொல்காப்பியத்தை வச்சு தான் பின்னாடி காலகட்டங்களில் வரக்கூடிய இலக்கியங்கள் அந்த மரபாக பின்பற்றப்பட்டுச்சு. ஸோ இதில் அதனால் நிறைய ஃபாலோ இதை வச்சு தான் நிறைய ஃபாலோ பண்ணி மற்ற இலக்கியங்கள் தோன்றுச்சு அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. ஸோ பேசிக்காக இது, அதனால் எழுத்து அதிகாரத்தில் இது என்ன சொல்லுச்சு அப்படிங்கிறது பாருங்கள். ஒலி மற்றும் வரி வடிவங்களின் தோற்றம், வகை, அளவு, எழுத்துக்கள் சொல்லாக மாறுதல், சொற்கள் புணர்தல் போன்ற எல்லாமே இந்த எழுத்து அதிகாரத்தில் விளக்கப்பட்டிருக்கு. சொல்லதிகாரத்தில் என்னென்ன விளக்கப்பட்டிருக்கு? சொற்களின் வகை, உறுப்புகள், சொற்கள் இணைந்து தொடராக மாறுதல், இதெல்லாம் விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த இது பெரும்பாலும் என்ன இது நேர்பொருளை தரக்கூடிய பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உரியன. அதாவது பொருள் வந்து நேரடியாக சொல்லப்பட்டிருக்கு, மறைமுகமாக எதுவும் சொல்லப்படல, நேரடியான பொருளை தரக்கூடியதாக இருக்குது. பொருள் அதிகாரம் பார்த்திங்கன்னா நேர்பொருள் தரும் சொற்றொடர் பற்றி பேசாமல் புனைவாக உருவாக்கப்படும் சொற்றொடர்களின் மொழியையும் அதன் பொருளையும் பேசுகிறது. ஸோ சொல்லதிகாரம் நேராக பேசுது, எதாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக சொல்லியிருக்கு. பொருள் அதிகாரம் மறைமுகமாக இன்னொன்று சுட்டி காட்டி அது சொல்லுது. சொற்றொடர் வந்து ஒரு புனைவாக உருவாக்கப்படும் சொற்றொடர் மூலமாக இது சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியர் காலத்தில் புனைவாக உருவாக்கப்படும் மொழி பா ஆகவும், பாடல் ஆகவும், பாட்டு ஆகவும் அறியப்படுகின்றன. சாரி, இது என்னதுங்க? தொல்காப்பியர் காலத்தில் புனைவாக உருவாக்கப்படும் மொழி பா அப்படிங்கிறாங்க. பாடலாகவும், பா ஆகவும், பாடலாகவும், பாட்டாகவும் அறியப்படுகின்றன. பா, பாடல், பாட்டு ஆகியவை எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும்? புனைவாக உருவாக்கப்படும் மொழி எப்படிலாம் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா பா, பாடல், பாட்டு இப்படி உருவாக்கியிருக்காங்க. ஓகே, அதற்குள்ளே இடம்பெற வேண்டிய கூறுகள் எவை, அக்கூறுகளின் வழியாக கிடைக்கும் நுட்பங்கள் என்ன என்பதையெல்லாம் பொருள் அதிகாரம் விளக்குகின்றது.
இதுக்கப்புறம் இதை வந்து பாவியல் எனவும் கவிதையியல் எனவும் வரையறுக்கப்படுகின்றன. இது எல்லாமே ரீசனிங்கில் வைக்கலாம், இல்லை எங்கேயோ ஒன்று உள்ளே கொடுத்து கேட்டலாம். கண்டிப்பாக நம்மளுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தொல்காப்பியம் வராத க்வெஸ்சன் பேப்பர்லாம் இருக்கவே இருக்காது. அதனால தான் இதை இந்த அளவுக்கு நம்ம டீப்பாக பார்க்குறோம். செய்யுளில் ஒரு பாவின் உறுப்புகள் 34 என வரையறை செய்துள்ளது தொல்காப்பியம். பாவின் உறுப்புகள் எவ்வளோ, ஒரு செய்யுளில் அந்த பாவின் உறுப்புகள் எவ்வளோவா இருக்கும், 34 அப்படின்னு தொல்காப்பியத்தில் வரையறை செய்யப்பட்டிருக்கு. புற வடிவத்தில் உள்ள வேறுபாடுகளின் அடிப்படையில் தான் பாக்கள் வந்து எப்படி வகைப்படுத்தப்படுது, புற வடிவத்தில் உள்ள வேறுபாடுகளின் அடிப்படையில் வெண்பா, ஆசிரியப்பா, கழிப்பா, வஞ்சிப்பா அப்படின்னு வகைப்படுத்தப்படுகிறது. ஸோ இதெல்லாம் பாடல்கள் கொடுத்துருக்காங்க. பாடல்களை பொறுத்த வரைக்கும் நம்மளை தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த்து 11th 12th இருக்கிற பாடல்கள் அந்தளவுக்கு நம்ம படிக்கணுன்றது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இலக்கிய வரலாறு இவ்வளோ டீப்பாக நம்மளுக்கு பாடல்கள் கொடுத்து கேட்க மாட்டாங்க. 10th வரைக்கும் உள்ள பாடல்கள், மனப்பாட பாடல்கள் பர்டிகுலராக அது எல்லாவா இருக்கட்டும், 8 தொகை, 10 பாட்டு, 50 காப்பியங்கள் எல்லாமே அங்கேருந்து கேட்குறதா தான் இருக்கும். கண்டிப்பாக இந்தளவுக்கு நம்மளுக்கு டீப்பாக கேட்க மாட்டாங்க. இது என்ன புக்கு அப்படின்னா அட்வான்ஸ் தமிழ் புக்கு, 12th அட்வான்ஸ் தமிழ். ஸோ இதில் ரொம்ப டீப்பாக இருக்கும், அந்தளவுக்கு நம்மளுக்கு பாடல்கள் இதிலேருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. கண்டிப்பாக கேட்க மாட்டாங்கன்னு தான் என்னோட இது ஒப்பீனியன். பாருங்கள், பொருளாதாரத்தில் முதல் 5 இயல்களில் எதை கூறியிருக்கிறார், கவிதை எப்படி உருவாக்குவது, எப்படி வாசிப்பது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறார். பொருள் அதிகாரத்தின் முதல் 5 அதிகாரங்களில், ஓகேங்களா, ஒரு கவிதை எப்படி உருவாக்கணும், எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறத பற்றி விளக்கியிருக்கிறாரு. தொல்காப்பியர் போன்ற உலக அளவில் இலக்கிய வாசிப்பிற்கு வழிகாட்டும் நூலான கவிதையியலை எழுதியவர் அரிஸ்டாட்டில். முக்கியமான க்வெஸ்சன், தொல்காப்பியர் போல உலக அளவில் இலக்கிய வாசிப்பிற்கு வழிகாட்டும் நூலான கவிதையியலை எழுதியவர் யாருங்க, அரிஸ்டாட்டில். ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் பார்த்துக்கோங்க. ஒரு பாவில் இல்லை கவிதையில் 3 கூறுகள் இருப்பது சிறப்பு, அவை என்னென்ன இதாக இருக்கணும், முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். இந்த 3லேயுமே எது முக்கியமானதாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறார் தொல்காப்பியர், உரிப்பொருள் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாரு. இது வந்து பாடலில் கொடுத்துருக்காங்க. முதல் கரு உரிப்பொருள் என்ற 3 நூவலும் காலை முறை சிறந்தனவே, பாடலுள் பயின்றவை நாளும் கலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அகத்தினியில். ஸோ முக்கியமாக நம்ம இதில் பார்க்க வேண்டியது முதற்பொருள், கருப்பு, தொல்காப்பியம் கூறும் இந்த 3 உறுப்பு இதில் வந்து எது வந்து சிறப்பு முக்கியமானது அப்படின்னா உரிப்பொருள். தட்ஸ் இட். புறக்கவிதைகளின் தொடர்ச்சியாக அறக்கவிதைகளை அறிவியல் கவிதைகள்லாம் வாசிக்கலாம், விளக்கம் கூறலாம். அக்கவிதைகளின் வளர்ச்சியாக தமிழில் தோன்றிய பக்தி கவிதை வடிவத்தை சொல்லலாம். புற இலக்கியத்தில் கவிஞர்கள் கேட்போர் தம் எதிரே இருப்பதாக நினைத்து கொண்டு தம் கருத்துக்களை கூறுவாங்க. இதில் வந்து கணியன் பூங்குன்றனாரின் யாதும் ஒரே ஆவரும் கிளீர் என்ற கவிதையின் மூலம் அறியலாம். புறக்கவிதைகள் தம் எதிரே இருப்பவரை, அதாவது கேட்பவங்க தன்னோட எதிர் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரியான இந்த இது. அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் திருக்குறள், அதாவது மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது, அந்த தேர்ட் பர்சன், அதை அவங்க வந்து தனக்கு எதிரே நின்று நிற்கிற மாதிரியும் அவங்க அறிவுரை கூறுற மாதிரியும் அமைந்த அக்காலத்திய இலக்கியங்கள் என்ன அப்படின்னா திருக்குறள், நாலடியார், பழமொழி 400, இன்னா 40, இனியவை 40, திரிகடுகம், செருபஞ்ச மூலம் போன்ற நூல்கள் இந்த வகையில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, தொல்காப்பியத்தினுடைய கவிதை மரபு பிற்கால கவிதைகளின் மரபாகவும் இருந்தது என்பதை புரிந்து கொள்வது முதன்மையான இலக்கியவியல் அறிவு. பிற்கால கவிதைகளின் மரபு சொல்லிக்கொள்ளீங்களா, அதாவது தொல்காப்பிய கவிதை மரபை பின்பற்றி தான் பிற்கால கவிதைகளும் வந்துச்சு. ஸோ அதுதான் பிற்கால கவிதைகளின் மரபாக இருந்தது. இங்கே பாருங்கள், ஏற்கனவே அங்கே பார்த்தோம் தொல்காப்பியம் கூறும் செய்யுள் உறுப்புகள் எவ்வளோங்க, 34. இது மட்டும் பார்த்தா போதும், இதுவரைக்கும் இது கேட்கப்படவில்லை, இதுவரைக்கும் நம்மளுக்கு க்வெஸ்சனில் இது வரலை. ஸோ வரதுக்கான வாய்ப்பு இல்லை, நம்மளுக்கு தேவை இது மட்டும் க்வெஸ்சன், தொல்காப்பியம் கூறும் செய்யுள் உறுப்புகள் 34. கிரேக்க மொழியின் செவ்வியல் இலக்கிய காலகட்டம் கிமு 5 முதல் 4 வரை, லத்தீன் மொழியின் செவ்வியல் இலக்கிய காலகட்டம் 1 முதல் 2 வரை காலகட்டம். ஸோ இது அந்தளவுக்கு நம்மளுக்கு க்வெஸ்சன் வராது. தமிழ் இலக்கியம் மட்டும் பார்த்துக்கோ. உலக மொழியியல் அறிஞர்கள் சங்ககால இலக்கியங்களை செவ்வியல் இலக்கியங்களாக ஏற்றுக்கொண்டனர்.
என்ன சொல்கிறாங்க, உலக மொழியியல் அறிஞர்கள், வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய அறிஞர்கள், சங்ககால இலக்கியங்கள் இருக்கு இல்லைங்களா, அதை தான் செவ்வியல் இலக்கியங்களாக ஏற்றுக்கிட்டாங்க. ஓகே, இது கொஸ்டின். இது எப்படிப்பட்ட சங்ககால இலக்கியங்களை உலக மொழியியல் அறிஞர்கள் எப்படிப்பட்ட இலக்கியங்களாக, எந்த மாதிரியான இலக்கியங்களாக ஏற்றுக்கிட்டாங்க, செவ்வியல் இலக்கியங்களாக ஏற்றுக்கிட்டாங்க. சங்க இலக்கியங்களுடைய காலம் என்ன காலம், 6ஆம் நூற்றாண்டு முதல் 2ஆம் நூற்றாண்டு வரையினான காலம். சங்க இலக்கியங்கள், நம்மளுடைய சங்க இலக்கியங்களின் காலம் 6ஆம் நூற்றாண்டு முதல் 2ஆம் நூற்றாண்டு வரை. சங்க செவ்வியல் காலம் தமிழ் சமூகம் பல துறைகளிலும் உயர் வளர்ச்சி அடைந்த ஒரு சமூகமாக இருந்திருக்கு. சங்க இலக்கியம் பாருங்க, பாட்டும் தொகையுமான 18 நூல்களும் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு அறியப்படுகிறது. என்னதுங்க, பாட்டும் தொகையும், இது வந்து அதாவது என்ன சொல்கிறாங்க, பாட்டு என்பது 10 பாட்டையும் தொகை என்பது 8 தொகையும் குறிக்கும். இது சங்க இலக்கியங்கள், ஏற்கனவே நம்ம நிறைய இதில் சொல்லியிருக்கிறோம், சங்க இலக்கியங்கள் அப்படின்னாவே 8 தொகையும் 10 பாட்டும் தான் சொல்லியிருக்கோம். இவற்றை 11 மேற்கொள்கை நூல்கள் என்பர். இவை தமிழ் மக்களின் அக மற்றும் புற வாழ்வியல் கூறுகளை எடுத்துரைக்கின்றன. 8 தொகையும் 10 பாட்டும் நம்மளுக்கு அக மற்றும் புற வாழ்க்கையை எடுத்துரைக்கிறது. ஸோ இந்த எண்ணிக்கை கண்டிப்பாக கேட்கப்படுகிறது. இப்போ ரீசண்டாக, இப்போ ஒரு 4-5 வருஷமாக இந்த மாதிரி பாடல்களின் எண்ணிக்கை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இயர் கேட்குறாங்க. இதெல்லாம் நம்ம முன்னாடியெலாம் படிக்க மாட்டோம், இப்போ கண்டிப்பாக இதை படித்தாகணும். சங்க பாடல்களின் எண்ணிக்கை 2381. அகத்திணை பாடல்கள் அகம்புறம்னு சொல்கிறேன் இல்லையா, சங்க பாடல்கள் வந்து அகம்புறம் பற்றியது. ஸோ இதில் வந்து சங்க பாடல்களில் மொத்தமாக அதனுடைய எண்ணிக்கை என்ன, 2381. இதில் அகத்திணை பாடல்கள் 1862, புறத்தணை பாடல்கள் 519. சங்க புலவர்களுடைய எண்ணிக்கை 473. சங்ககால புலவர்களின் எண்ணிக்கையை பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். புலவர்களின் எண்ணிக்கை 473. பெண்பார் புலவர்கள், அதில் பெண்பார் புலவர்களின் எண்ணிக்கை 49. ஸோ இதை நோட் பண்ணிக்கங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் ஒரே பாடலால் உலக புகழ்பெற்ற கணியன் பூங்குன்றனாரும், 235 பாடல்களை பாடி முதலிடத்தை பெற்ற கபிலரும் உண்டு. ஒரே பாடலில் புகழ்பெற்ற கணியன் பூங்குன்றனார், இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் புறநானூற்று பாடல் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது கணியன் பூங்குன்றனார் எழுதியது. இது எதில் வருது, புறநானூறு. இது கணியன் பூங்குன்றனார் நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம், ஆனால் இது எந்த நூல் எதில் வருது, இடம்பெற்றிருக்குன்னா புறநானூறு. அதில் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டிரான்ஸ்லேஷனில் நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம். இந்த பாடல் கொடுத்து நம்மளுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது. இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் ஃபுல் பாடல் ஒரு 10 லைன் கொடுத்துருக்காங்க, அதில் டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கோம். கண்டிப்பாக அது டஃப் அப்படிங்கிறது தான், அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் அதை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த பாடல் போட்டிருக்கிறோம், நீங்கள் பாருங்கள். டிரான்ஸ்லேஷன் நிறைய அப்லோட் பண்ணல, இனி வரவிருக்கிற இதில் இனிமேல் அப்லோட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் போடலாம் அப்படின்னு தான். ஸோ இதில் பாருங்கள், அதுதான் சொல்கிறாங்க, கணியன் பூங்குன்றனார் ஒரே பாடலில் பாடி புகழ்பெற்றார், ஆனால் கபிலர் பல 235 பாடல்களே பாடி புகழ்பெற்றிருக்கிறார், முதலிடத்தை பெற்றார், உலக புகழ் பெற்றிருக்கிறார், இவர் முதலிடத்தை பெற்றிருக்கிறார். அரசர், வணிகர், மருத்துவர், கணியர் போன்ற சமூகத்தின் பல்வேறு அங்கத்தினரும் நல்லிசை புலவராய் விளங்கினார். பெண்பார் புலவர்களும் ஓகே. இதில் வந்து சங்ககால புலவர்களை சான்றோர் என சுட்டுவது தமிழ் மரபு. சங்ககால புலவர்களை என்னன்னு சுட்டுறாங்க சொல்லுவாங்க, சான்றோர், புலவர்களை தான் சான்றோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், சங்க இலக்கியம் பற்றி சொல்லியிருக்காங்க. சங்க இலக்கியங்கள் பார்த்தோன்னா 8 தொகை, 8 தொகையில் அகநூல்கள் என்ன, புறநூல்கள் என்ன, அகம்புறம் இரண்டும் சார்ந்த நூல்கள் என்ன, இதில் 10 பாட்டில் அகநூல்கள் புறநூல்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். நற்றினை குறுந்தொகை அகநூல்கள் என்னது, நற்றினை குறுந்தொகை 500, கழித்தொகை 400, புறநூல்கள் 10 புறநானூறு, அகம்புறம் இரண்டும் சார்ந்த நூல் பரிபாடல். இது வந்து நான் வந்து ஆடியோவாக உங்களுக்கு போட்டிருக்கிறேன். நூல்கள் நூலாசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங், வெரி ஸ்டார்டிங், அதாவது 5 மந்த்ஸ் பேக் அந்த இதில் வந்து ஆடியோ போட்டிருக்கேன், நூல்கள் மற்றும் நூலாசிரியர்கள் அப்படின்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி 50 காப்பியங்கள் அதனுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ், 50 காப்பியங்கள் தொல்காப்பியம் இதை பற்றின முக்கியமான பாயிண்ட்ஸ், அது மட்டுமே கேட்டிங்கன்னா போதும், அதில் இருக்கிற கொஸ்டின் மட்டுமே போதும், அந்தளவுக்கு எல்லாமே டீட்டெயிலாக அதில் கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்குறனா பாருங்கள்.
ஃபஸ்ட்டு இது எட்டு தொகை நூலா அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். முதல்ல எட்டு தொகை நூலில் ஃபஸ்ட்டு நூல் என்னதுங்க? நற்றிணை. குறுந்தொகை 500. ஃபஸ்ட்டு நூல் இந்த மாதிரி ஆர்டர் வைஸாகவும் தெரிஞ்சிருக்க வச்சுருக்கணும். அதே மாதிரி 10 பாட்டு அகம்புறம், இதில் வந்து நம்மளுக்கு நூல் நூலாசிரியர் கேட்குறாங்க. கண்டிப்பாக நூல் நூலாசிரியர் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குறிஞ்சி பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநாள் வாடை, இது 4 தான் அகம். இது ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னா திருமுருக ஆற்றுப்படை, பெருநர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படை, மலைபடுகடாம என கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்லுவோம். 5 நூல்கள் ஆற்றுப்படை நூல்கள், மதுரை காஞ்சி இதில் வராது இது. ஓகே, புறம் சார்ந்த நூல்கள் இது. இதில் இன்னொரு கொஸ்டின் கேட்டால் ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா இது ஒரு காதல் வீரம் குறித்து பேசின, இருப்பினும் இயற்கை பிரிவர், அதாவது சங்க இலக்கியங்கள் எதை பற்றி பேசிச்சுங்க? காதல் வீரம் குறித்து பேசிச்சு. இருந்தாலும் இதில் வந்து இயற்கை பிரிவற்றாமை, பிரிவாற்றாமை, விருந்தோம்பல், கொடை, அரசியல், கையிறு நிலை, வணிகம், வேளாண்மை, விளையாட்டு போன்றவற்றையும் புலப்படுத்த தவறவில்லை. சங்க இலக்கியங்கள் இது ரெண்டை பற்றி பேசினா கூட இதையும் சேர்த்து பேசியிருக்கு. மானிட வாழ்வே சங்க இலக்கியத்தின் மையம். சங்க இலக்கியத்தின் மையமாக எது சொல்லப்படுது? மானிட வாழ்வு தான் சங்க இலக்கியத்தின் மையமாக சொல்லப்படுகிறது. காதல் வீரம் இன்ன பிற வாழ்வியல் கூறுகளோடு இணைத்து பாடுவது தான் சங்க இலக்கியத்தின் மரபு. இது மட்டும் இல்லாமல் மற்ற வாழ்வியல் கூறுகளோடு சேர்ந்து பாடப்படுது தான் என்ன சொல்கிறாங்க, சங்க இலக்கியத்தோட மரபு. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். சங்க இலக்கிய காலத்தை என்னன்னு சொல்கிறாங்க? இயற்கை நெறிக்காலம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. சங்க இலக்கிய காலத்தை என்னன்னு சொல்கிறாங்க? இயற்கை நெறிக்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப டஃப் கொஸ்டினும் கூட, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு 500 பாடல்கள்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், அது மாதிரிலாம் வந்துட்டுருக்கோம். நம்மளுக்கு அங்கேயே இருக்குது, 10th வரைக்கும் இருக்கிற அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா போதும் அந்த பாடல்கள்லாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 500 இந்த பாடலுடைய ஆசிரியர் பெயினார், எண்ணத்திணை, முல்லைத்திணை. ஸோ இதில் அவ்வளோதான் இதில் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா. ஸோ விளையாட்டை பற்றி தொல்காப்பியர் சொல்லியிருப்பார். தொல்காப்பியர் கூறும் உவகை என்னும் மெய்ப்பாடு தோன்றுவதற்கு 4 களங்களுள் ஒன்று விளையாட்டு. உவகை அந்த மெய்ப்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொல்காப்பியர் கூறும் மெய்ப்பாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இது பார்த்துருப்போம். அதில் வந்து அதையும் நான் வந்து அந்த ஆடியோ இதில் சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்து உவகை அப்படின்னு ஒரு மெய்ப்பாடில் அதில் ஒரு 1 இது வருது இல்லைங்களா, அது வந்து என்ன சொல்லியிருக்கிறார், எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அது வந்து அந்த விளையாட்டு அப்படின்னு ஒன்று குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இது எதுக்காக சொல்லப்படுறோம்னா, மன மகிழ்ச்சியை விளைவிக்கும் ஒரு செயலை விளையாட்டு என கருதலாம். விளையாட்டுகளில் ஈடுபடாமல் வீட்டில் அடைஞ்சு கிடக்கிறது அந்த நல்லதில்லை, மனநலம் கெடும், உடல் நலம் கெடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது நற்றிணை பாடலும் இதை சொல்லியிருக்கு, விளையாட்டு வந்து ஈடுபடணும் அப்படின்ட்டு. ஸோ இது நம்மளுக்கு ஹைலைட் பண்ண ஏரியா, இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஏரியா. பாருங்கள், ஓரை என்பது சங்ககால இளம் மகளிர் விளையாடிய விளையாட்டுக்குள்ள ஒன்று. ஓரை அப்படின்னா என்னதுங்க? கொஸ்டின் பாருங்கள், எப்படிலாம் நம்மளுக்கு டஃப்பாக இருக்கும், நம்மளுக்கு தெரியாது, இதெல்லாம் புதுசு. ஓரை அப்படின்னா என்னதுங்க? சங்ககால இளம் மகளிர் விளையாடிய விளையாட்டுக்குள்ள ஒன்று. ஓரை என்றால் என்ன? ஒளி எழுப்புதல் என்பது பொருள். இது எல்லாமே நீங்கள் பார்த்தாகணும். இது ஆரவாரம் எழுமாறு ஆடப்படும் ஆட்டங்களை குறித்ததாக கொள்ளலாம். கடலலை பாயும் மணலிலும், ஆற்று மணலிலும், சேற்று நிலத்திலும், முற்றத்தில் பரப்பப்பட்ட மணலிலும் இது விளையாடப்பட்டதை சங்க பாடல்கள் தெரிவிக்கின்றன. ஸோ மணல்களில் விளையாடப்பட்டிருக்கு, அவ்வளோதான் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லப்படனா இந்த விளையாட்டு. ஓரை அப்படிங்கிற விளையாட்டு எங்கே விளையாடப்பட்டிருக்கு? மணல்கள், அது ஆற்று மணலோ இல்லை கடலோ, சேற்று நிலம், இந்த மாதிரியான இடங்களில் விளையாடப்பட்டிருக்கு. ஆரவாரம் எழுப்புமாறு இந்த இது இருக்குது. ஸோ இது ரீசனிங்லேயும் வைக்கலாம், நம்மளுக்கு தனிப்பட்ட முறையிலையும் இந்த கொஸ்டின் கேட்கப்படலாம். ஸோ பார்த்துக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு கரிகால சோழனை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் 7 நடந்து சென்று விருந்தினரை உபசரிப்பது என்னதுங்க? பொருணராற்றுப்படை அந்த இதில் வரும். அது வந்து அது சொல்லப்பட்டிருக்கு. அந்த கரிகால் சோழன் வந்து வெண்குதிரைகள் போட்டிய தேர்மலி ஏற்றி அந்த தன்னை நோக்கி வர்ற அந்த புலவர்களையோ இல்லை மற்ற விருந்தினர்களையோ இந்த மாதிரி ஒரு இதில் விருந்தோமல் முறை இப்படி விருந்தோமல் பண்ணி இப்படிலாம் அனுப்பி வைப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்தளவுக்கு நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன்.
அதே மாதிரி கரிகாலனை பற்றி ஒன்று சொல்லியிருக்காங்க. கரிகாலன் வந்து பரிசு கொடுக்குறான் இல்லையா, பரிசு கொடுத்ததுக்கப்புறம் அவரை பற்றி வந்து இவர் கரிகாலன்ட்டு தான் இந்த பரிசு இப்படி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசுறது அவருக்கு பிடிக்காதாம். போய் வெளியில் சொல்ல சொன்னால் கடிஞ்சுக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடியே நல்லா நாம் தமட்டை அடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் கொடுப்போம். ஸோ அந்த காலத்துல எப்படிலாம் ஒரு மைதை இருந்திருக்கு பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம இன்னும் எவ்வளவோ கொஸ்டின் இருக்குது, ஐந்திருங்காப்பிங்களா ஐந்திருங்காப்பிங்கள் எவ்வளவோ இருக்குது. ஸோ அதெல்லாம் குயிக்காக நம்ம சீக்கிரமாக பார்த்துட்டு போயிடுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். ஒரு ரெண்டு மூணு வீடியோலேயே நம்ம ஃபுல்லாக இதை கவர் பண்ணிடுவோம். இன்னும் புராணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான இது, புராணங்கள் பற்றி ரொம்ப இதாக இருக்குது. புதினங்கள் கண்டிப்பாக நம்ம ஒரு வீடியோ பண்ணிடுவோம். அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஓகே சார், அது மட்டும் இல்லாமல் ஏன்னா அதுங்க சிற்றிலக்கியங்களும் சும்மா இதே மாதிரி நம்ம ஒரு முக்கியமான க்வெஸ்சன்ஸ்லாம் பார்த்து பார்த்து எடுத்து போட்டுருவோம். ஓகேங்களா, இதை மீறி கண்டிப்பாக இதில் க்வெஸ்சன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.